Hi friends, welcome back to Sada's vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து 2 weeks vacation காக இந்தியா வந்திருக்கோம். இந்தியால வந்து நாங்க எங்க எங்க போறோம், என்ன பண்றோம்ங்கறது பத்தி தான் இந்த vlog வந்து இருக்க போகுது. 1 week வந்து பாத்தீங்கன்னா செட்லாக் லே போயிருச்சு. பெருசா தூக்கம் இல்ல. அதனால வந்துட்டு பெருசா வீடியோ எதுமே எடுக்க முடியல, கவர் பண்ண முடியல. 1 week பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். 1 இயர் ஆச்சு நாங்க கொரியா போயிட்டு. அதனால எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதுவும் அட்டன் பண்ணோம். அதுலயே வந்துட்டு 1 week ஃபுல்லா வந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்ததே 2 weeksங்கிறதுனால நிறைய பிளான்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால அதோட வீடியோ வ்ளாக் தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து இந்த டைம்ல தான் ஆயுத பூஜை வந்துருந்துச்சு, அதனால ஆயுத பூஜை ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணோம். பூஜைனாலே வந்துட்டு பூஜையை முடிச்சுட்டு பொரிய சாப்பிட்டாதாங்க வந்துட்டு ஆயுத பூஜையே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வந்துட்டு என் ஹஸ்பண்டோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம், சிவகிரி பொன்காளியம்மன் கோவில். கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா 1 இயர் ஆச்சு. கொரியால வந்துட்டு நாங்க இருக்க பிளேஸ்ல வந்து கோயில் எல்லாம் இல்ல. கோவில்னு பாத்தீங்கன்னா கொரியால வந்துட்டு சர்ச் இருக்கும், அதை விட்டா வந்து புத்தர் கோவில் தான் இருக்கும். கொரியால வந்து நாங்க புத்தர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஊருக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்டா டைம் அமையல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே, சரி அதனால வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம்னு வந்தோம். கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம், அதனால வந்துட்டு பொறுமையா நின்னுதான் சாமி கும்பிட முடிஞ்சிச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஃபுல் டே முடிஞ்சு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட போயிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் பர்த்டேவை. நாங்கள் இந்தியா போயிருந்த டைமில் தான் வந்து லியோ மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதனால வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சு லியோ மூவி போய் பார்த்துட்டு வந்தோம். டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக பர்ச்சேஸ் தாங்க. கொரியால குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லா திங்ஸும் கொரியால கிடைக்கும்னா கிடையாது, சில திங்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அது போக கொஞ்சம் திங்ஸ் கிடைச்சாலும் வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். அதனால எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கிருந்தே மேக்ஸிமம் வாங்கிட்டு போயிடுவோம். இந்தியால இருந்து குக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி முடிச்சோம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டை ரெண்டு மூணு பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, அப்படியே ஃபுல்லா பார்த்தோம். அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ். தீபாவளிக்கு வந்து இந்தியால இருக்க மாட்டோம், அதனால வந்துட்டு சரி தேவையான திங்ஸ் எல்லாமே ஷாப் பண்ணிட்டு போயிடலாம் இங்கேயே ட்ரெஸ்ஸஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் வந்தோம். உங்களுக்கே தெரியும் ஷாப்பிங் போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டேவே ஃபுல்லா ஷாப்பிங்லேயே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டு சைடு குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம், செல்லகுமார சுவாமி கோவில். கோயில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அதனால போனோன்னு சாமி கும்பிட்டுட்டு இமீடியட்டாக வந்தாச்சு. இந்தியா ட்ரிப் இதோட முடிய போகுது. ஆல்ரெடியே நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது தான் அப்பப்போ பேக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது, அதையும் போய் பேக் பண்ணி முடிச்சேன்னா முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து நாங்கள் வந்து கொரியா கிளம்புறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கொரியாவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சதாஸ் வ்ளாகை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.